கீழ்மட்டத்தின் உணவு. மனிதன் வேண்டான்னு கிழிக்கிற புல், பூண்டு, அந்த வைக்கோல் இவைகளைத்தான் அந்த ஆடு மாடு திங்குதுண்டு. அது வேண்டான்னு கிழிக்கிற சாணியை அந்த புழு சாப்பிடுது, அந்த புழுவை கோழி சாப்பிடுது. கோழி வந்து முட்டையும் இறைச்சியும் கொடுக்குது, அது போடுற எச்சத்தை வந்து பாக்டீரியா சாப்பிடுது, ஃபங்கஸ் சாப்பிடுது, காளான் சாப்பிடுதுன்னு. அவைகள் எல்லாத்தையும் மண்புழு விழுங்குது. மண்புழு வேண்டான்னு கிழிக்கிறது தண்ணியில் கிடச்சி செடி உறிஞ்சுது. அதில் தக்காளி பழம் வருது, அந்த நெல் வருது, கோதுமை வருது, ஆப்பிள் வருது, எல்லாம் வருதுன்னு. இது பேர் உணவு சங்கிலின்னு பேர். உணவு சங்கிலியில் எந்த கனையும் முக்கியம் இல்லை, எந்த கனை முக்கியம் இல்லைன்னு இல்லை, எல்லாமே சமம். உணவு சங்கிலியில் ஒரு கண்ணி அப்படி விளக்கிட்டோன்னு சொன்னால் சங்கிலி முழுசும் அறுந்து கிடக்கும். அவன் என்ன பண்ணிட்டான், அமெரிக்காக்காரன், அவன் ரசாயன வர விற்கணுங்கிறதுக்காக, அவன் எந்திரம் விற்கணுங்கிறதுக்காக அந்த வைக்கலை மட்டும் இல்லாமல் பண்ணிட்டான். ஆளோயரம் இருந்த வைக்கலாம் முழங்காலோயரத்துக்கு கொண்டு வந்துட்டான். வைக்கல் இல்லைன்னா மாடெல்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. இப்போ அவன் ஜாமான் எல்லாம் விற்குது, எந்திரங்களும் விற்குது, விதையும் விற்குது, ரசாயனங்களும் விற்குது, ஓரம் விற்குது, பூச்சிக்கொல்லி விற்குது, எல்லாம் விற்குது. அவங்க லாபம் வேணுங்கிற அளவில் சம்பாரிச்சிட்டாங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கவன் மட்டும் என்ன பண்ணுறான், தற்கொலை பண்ணிட்டு சாகுறான். 2.5 லட்சம் பேர் 15 வருஷத்தில் தற்கொலை பண்ணிட்டு சேர்த்துருக்குறான். இன்னும் வந்து 28% பேர் பசியோட படுக்கைக்கு போயிட்டுருக்கிறாங்க. காரணம் என்ன?